அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து நான் புதிதாக ஒரு ஜோதிட முறை கற்றுட்ருக்கோம். அது வந்து நம்ம படிக்கிறோம், அது அட்சய லக்ன பத்ததின்னு ஏஎல்பின்னு சொல்லுவாங்க. நான் வந்து மலேசியாவிலேருந்து பேசுகிறேன், என் பேர் விக்னேஷ். நான் இந்த வகுப்பில் பக்கம் சேர்ந்து இருக்கிறேன், இந்த ஏஎல்பிங்கிற அந்த ஜோதிட வகுப்பில். நான் ஏற்கனவே பாரம்பரிய ஜோதிடமும் 5 வருடங்கள் படிச்சிருக்கிறேன். அதனால் அதில் இருக்கிற அந்த அது வந்து அதுவும் ஒரு 70-80% சரியான ஜோதிட முறை தான். அதில் வந்து கட்டம் போட்டு அமைச்சு நாங்களும் தான் ஆய்வு பண்ணுவோம், பார்ப்போம். ஆனால் வந்து அதற்கு இந்த ஏஎல்பிக்கு என்ன வித்தியாசம், அந்த 30-15 நாட்கள் தான் அந்த காசுன்னு சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஜோதிடராகவே ஆயிடலான்னு. ஆனால் 30 நாட்கள் அது நடத்துனாங்க. ஏன்னா 2 வகுப்பாக பிரிச்சிருவாங்க, நாங்கள் 2 வகுப்புலையுமே உட்காந்து அதை பார்த்தோம். ஏன்னா அப்போ எங்களுக்கு கூட புரிதல் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதுக்கு அது மாதிரி ஏற்பாடுகள் அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. சரி, இந்த ஏஎல்பி ஜோதிடம்னா என்ன? எல்லா ஜோதிடமும் ஜோதிடம் தான். அந்த ஏஎல்பியில் என்ன வித்தியாசம்னா, லக்னம் வளருது, அதாவது அடுத்தடுத்து அதை அட்சய லக்ன பத்ததிங்கிறது லக்னம் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு. இப்போ நான் பிறக்கிறப்ப வந்து 60-60 வந்து எனக்கு அப்பா பார்த்துருக்கார். அப்போ முதல் எழுதின ஜோதிடத்தில் எனக்கு வந்து லக்னாதிபதி, அதாவது பிறப்பு லக்னம் வந்து சிம்மம்னு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு 25 வயசுக்கு பிறகு ஒரு இன்னைய தேதி வரைக்கும் ஒரு 20 இடத்துல ஜாதி ஏதாவது காரணங்களுக்காக ஜோதிடம் பார்க்குறப்ப என்னோடய பிறப்பு லக்னம் வந்து கன்னி தான் போட்டிருந்துச்சு. ஆனால் இந்த ஏஎல்பி அவங்களோட சாஃப்ட்வேரில் அது 60 வருடத்துக்கு பிறகு இல்லை மாதிரி அதே சிம்மம் தான் என்னோடய லக்னம்னு போட்டிருக்கு அப்படின்னா, இது ஒரு பெரிய அதிசயமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த ஏஎல்பி ஜோதிட முறையை உருவாக்கியவர் யார்? இது ஒரு ஜோதிட முறை தான், ஆனால் லக்னங்கள் 10 வருடத்துக்கு ஒரு தடவை வளருது அப்படிங்கிறது அவங்க அந்த சொல்லிக் கொடுக்குற அந்த பாடமுறையில் இருக்குது. அப்போ நான் பிறந்தது வந்து கன்னி சிம்ம லக்னம்னா அடுத்து 10 வருஷம் கழிச்சு கன்னி லக்னம் போவோம், அதுக்கப்புறம் 10 வருஷம் துலா லக்னம், அதுக்கப்புறம் விருச்சகம் போவோம், அதுக்கப்புறம் தனுசு லக்னம், மகர லக்னம், கும்பத்துக்கு போய் இப்போ மீனத்தில் இருக்கிறேன். 10 வருஷம் நம்மளை ஆட்சி செய்யக்கூடியது அந்த கரகத்தில் இருக்கிற லக்னம் அப்படிங்கிறது தான் அவர். இந்த ஏஎல்பியை உருவாக்கியவர் சகோதரர் பொதுவுடைமூர்த்தி அப்படிங்கிறவர். இந்த பொதுவுடை அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பரிச்சயமான பேர். வந்து எங்கள் அப்பா ஊரில் இருக்கிறப்ப வந்து பொதுவுடையார் கோயிலை பற்றி அப்போ அதை பற்றி கேள்விப்பட்டவொன்னே நான் சரி இவர்கிட்ட ஒரு ஜோதிடம் பார்க்கலான்னு போய் அவர் அந்த வகுப்பில் சேர போய் அது என்னோடய கணவரோட வற்புறு நீ படித்தா என்ன அப்படிங்கிற எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு மெசேஜ் மாதிரி யார்ட்டையாவது வரும். அதை நான் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 30 நாட்கள் அதை படித்து முடிச்சிருப்போம் ஏறக்குறைய. சரி, இந்த ஜோதிட முறையை அவர் எப்படி உருவாக்கினார்? அது வந்து ஒரு பெரிய விஷயம், அது எல்லாராலையும் முடியாது. பிரபஞ்சம் அவர்கிட்ட மட்டும்தான் அதை செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கு. இதை எல்லாரும் பத்து நினச்சவங்களாம் செஞ்சிட முடியாது. அதை வந்து அவர் செய்கிறதுக்கு எவ்வளவு ஜாதகங்களை ஆய்வு பண்ணியிருப்பார், எவ்வளோ மன உளைச்சலுக்கு போயிருப்பார், இதை பதிவு செஞ்சு நம்ம கையில் சேர்க்கறதுக்கு அவர் எவ்வளவு உழைப்பை போட்டிருப்பார் அப்படிலாம் நினச்சி பார்த்தா, நான் ஒரு புத்தக எழுத்தாளருங்க, 5 வருடங்கள் பாய்க்கக்கூடிய ஒரு புத்தகம் போடுறதுக்கு நான் 1 வருஷம் ஒரு மண்டை பிச்சுக்கிட்டே சொல்லுவாங்களே அந்த மாதிரி அலைஞ்சு அந்த 1 வருஷம் நான் செய்வேன் அந்த புத்தகத்தை. ஆனால் இவர் ஒரு வாழ்க்கைக்கே பயன்படக்கூடிய ஒரு ஜோதிட முறையை அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு அது அதில் வந்து அந்த அவ்வளவு ஒரு துல்லியம்னா அவர் அவ்வளோ ஜாதகங்களை ஆய்வு பண்ணியிருக்கணும் செஞ்சு அதனைக்கு அட்சியலத்தின ஏஎல்பிங்கிற ஜோதிட முறையை இன்றைக்கி உலகம் முழுக்க அத்தனை பேரும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அது எல்லாரும் கற்றுக்கங்கன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காருல, அது பிரபஞ்சம் அவர் மூலமாக தான் நம்மளுக்கு செஞ்சுருக்கிறாரு. இது வந்து அவரை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது, ஏன்னா அவர் அதுக்கு பணிக்கப்படி இருக்கிறாரு. அதெல்லாம் அவர் செஞ்சு நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு அந்த ஜோதிட முறையை. இது வந்து எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, அதில் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாரும் அந்த ஜோதிடம் யாராவது கேட்டாலும் ஒரே முறையில் தான் சொல்லுவாங்க. அப்போ படிக்கிற நம்மளுக்கு அந்த ஜோதிட முறை வந்து ஒரே முறையாக சொல்லக்கூடிய அந்த மாதிரி தான் அவர் அவ்வளோ ஒரு துல்லியம் அந்த ஜோதிட அந்த ஜோதிட முறை அந்த பாட அந்த உருவாக்கி அந்த ஜோதிட முறையை பற்றி சொல்கிறேன். அந்த ஏஎல்பி ஜோதிடம்ங்கிறது அவ்வளோ ஒரு துல்லியமாக இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு ஆப் வேற செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஆப் எப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் எல்லாம் என்னென்ன பார்க்கணுமோ கட்டமெல்லாம் அதெல்லாம் ஒன்றுங்க வேண்டியதில்லைங்க. 5 நிமிடத்துக்குள்ளே ஒருத்தவங்களோட எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சிடலாம். அதாவது வாழைப்பழத்தை உரிச்சு வாயில் வச்ச மாதிரி நம்ம சாப்பிட்றது தான் நமக்கு வேலை. ஆக அது அந்த 30 நாட்கள் அந்த 15 நாட்கள் வகுப்புலே அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க. அதை நம்ம முயற்சியோட பயிற்சி செஞ்சோம்னா வந்து நாங்கள் இப்போ எங்கூட படித்தவங்கலாம் நிறையா பேர் வந்து ஒரு 15-20 ஜோதிடங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எனக்கு சில காரணங்களால் சில தடங்களால் நான் வந்து வகுப்புகளை அட்டென்ட் பண்ண முடிஞ்சதே தவிர ஜாதகங்கள் அந்த அளவுக்கு நான் போகலாம். ஆனால் எல்லாரும் அவ்வளோ எனக்கு அந்த நம்பிக்கை குறையிறப்ப ஐயோ நம்மளால முடியுமாங்கிறப்ப அவரும் சரி பொதுவுடைமூர்த்தி ஐயாவும் சரி எங்கள் ஒரு ஒருத்தருக்கும் அதாவது சொல்லி கொடுக்குறோம் தண்ணியில் எப்படி தள்ளி விட்டோம் நீங்கள் நீதி இருப்போங்கன்னு சொல்லாமல்
நம்மளுக்கு எல்லாருக்கும் மென்சர் கொடுக்குறாங்க. அவங்க நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் போடுற ஜோதிடங்களை போடலாம், அவங்க அதுக்கு பதில் போடுறாங்க. நம்மளுக்கு வந்து அவங்க பாடங்களை நம்ம செய்கிறத அவங்க பார்வையிடுறதுக்கு, அதாவது அந்த அமைப்பு, அந்த காலையில் 6:30 இந்த ஜூமில் அவங்க சொல்லிக் கொடுக்கறது வந்து அந்த நேரம், அது எல்லாருக்கும் வந்து தாராளமாக அக்சஸ் பண்ணக்கூடிய நேரம். அதாவது அந்த டெக்னாலஜியும் கரெக்டாக அந்த ஜூமில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் அத்தனை பேர் இருந்தாலும் அதே ஒரே நேரத்தில் அந்த கேள்வி கேட்குறது, அது அவங்க பதில் சொல்கிறது, அது முதல் நாள் நடத்துறது, அடுத்த நாள் ரீகேப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம் இந்த ஏஎல்பி ஜோதிடம். இது வந்து அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அதை கற்றுக்கிட்ட பிறகு என்ன நினைக்கும்னா, ஓ இதெல்லாம் இப்படி இருந்தால் இதெல்லாம் லைஃப்பில், ஏன்னா 10 வருஷத்தை இப்போ மாறுறப்ப வந்து எல்லா கிரகங்களுக்காக, அதாவது 5 விதிகளில் அவங்க வாழ்க்கையை அடக்கிடுறாங்க. அதை நீங்கள் எல்லோரும் பார்த்தாலும் நம்மளுக்கு அதே தான். நான் என்ன இது வரைக்கும் 1-2 ஜாதகம் தான் பார்த்துருக்கேன்னு தவிர நான் நிறையா பார்க்கல. என்னை கூட படிக்கிறவங்களாம் நிறையா பார்த்துட்டாங்க, 10-20 ஜாதகம்லாம் பார்த்துட்டாங்க. அப்போ எனக்கு என்ன அது பயிற்சி பார்த்தல, நான் பண்ணது பண்ணி தான் ஆகணும். அப்போ கூட கொஞ்சம் நான் சோர்வடைகிற நேரத்தில் எனக்கு ஏதாவது மெசேஜ் நீ படித்தா உன்னால் முடியும், ஏன்னா நான் ஏற்கனவே படித்தனால தான் அது விட்டுட்டதுனால. ஆனால் அந்த அவ்வளோ ஒரு துல்லியமாக ஒரு அது கல்யாண வாழ்க்கையான மற்ற வாழ்க்கையாக நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே அந்த அது ஜோதிட அமைப்பு முறையில் இந்த ஏஎல்பி ஜோதிடத்தில் இருக்குது அப்படின்னா, அதை கொடுத்து அந்த உருவாக்கின அவருக்கு வந்து நம்ம நன்றி மட்டும் சொல்ல முடியாது. அவர் வந்து கடவுள் அவருக்கு இட்ட கட்டளை, அவருக்கு மட்டும்தான் செய்ய சொல்லியிருக்கு. அந்த ஆப் வந்து அதை விட ஒரு பெரிய விசேஷமான ஒரு விஷயம். நீங்கள் எல்லாம் இப்படி தட்டி எடுத்தால் எல்லா தகவலும் அதில் வந்துடும். அது அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அது 80% அவர் பண்ணிட்டாரு, அந்த 20% நம்ம அதை வந்து அந்த 5 விதிகளுக்குள்ள இது பண்ணி நம்ம சொல்றது தான். நீங்க உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அதுல ஜோதிடம் சொல்லலாம். எனக்கு நான் ஏன் ஜோதிடத்தை பத்தி பேசுறேன்னா, நான் வந்து டிக்டாக் ஒரு செயலி மலேசியாவில் செஞ்சுட்டு இருக்கேன். அதுல வந்து நான் ஜோதிடத்தை பத்தி சொன்னா மட்டும்தான் ஒரு 20,000-25,000 பேர் அதை உடனே பார்த்து எனக்கு கேள்வி கேட்குறாங்க. எனக்கு ஒரு 3,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் கூட செயலியில் இந்த ஜோதிடத்துக்கு மட்டும் ஒவ்வொரு ஜோதிட என்ன கருத்துக்கள் சொன்னாலும் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. அப்போ இந்த ஜோதிடத்தில் அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் நம்ம மக்களுக்கு, அதாவது இந்த கல்யாணமா தோஷமா அது இவங்களுக்கெல்லாம் வந்து நான் என்ன நல்லா தயார்படுத்தின பிறகு நான் என்னை கடைசியாக ஒரு இதில் போட்டிருப்பேன். நான் வந்து ஜோதிடத்து மேலே எனக்கு நம்பிக்கை நிறையா இருக்குது, நான் சரியான ஜோதிடரை கண்டுபிடிக்கலனால ஜோதிட முறை தான் கண்டுபிடிக்கலைன்றதை இப்போ நான் நல்ல ஒரு 50 ஜாதகம் நான் சரியாக பார்த்ததுக்கு பிறகு தான் நான் வந்து அதை நான் பதிவு பண்ணுவேன். ஆனால் வந்து கடைசியில் வந்து நான் சொல்லியிருப்பேன், நான் ஒரு புதிய ஜோதிட முறை கற்றுக்க போகிறேன், அதை வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்ப்பேன். அது நிச்சயமாக வந்து அந்த ஜோதிட முறையை நான் உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன். ஆனால் இந்த ஜோதிட முறை படிக்கிறதுனால என்னன்னா, இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்குது, அப்போ நீ இப்படி கொஞ்சம் வந்து அனுசரித்து போனீங்கன்னா இதை பண்ணலாம். அது இன்னொரு விதமான கவுன்சிலிங் மாதிரி தான், ஏன்னா நான் அந்த மாதிரி கவுன்சிலிங் தான் என்னோடய ஜோதிட இதில் சொல்லியிருப்பேன். அப்போ இன்னொரு விதமான கவுன்சிலிங் தான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏன் கல்யாணம் நடக்காம போகுது, ஏன் இது எல்லாமே அந்த காரணங்கள் ஓரளவு தெரிஞ்சிருச்சுன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த 10 வருஷம் நம்ம வந்து எதை அனுசரித்து போகலாம் அப்படிங்கிறது. ஆக அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை தனது அந்த செயலி அந்த ஆப் மூலமாக எல்லாருக்கும் ஒரு இலவசமாக கொடுத்து நீங்களே போட்டு பாருங்கள், உங்களோட எல்லாத்துக்கும் நீங்களே தீர்வு கண்டுக்கங்கன்னு சொல்லி செஞ்ச அந்த பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு வந்து உண்மையிலேயே வந்து யாருமே நன்றி சொல்லலாம் முடியாது. அது வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க அந்த ஏஎல்பி அடுத்து என்னென்னா ஒரு ஏஎல்பி ஜோதிடம்னு அது ஒரு தனி ஒரு ஜோதிடமாக அது பரிணமளிக்கும். அப்படி ஆனால் தான் வந்து அந்த உழைப்புக்கும் அந்த அவருடைய அது வந்து அவருக்கு கிடைச்ச வரம் தான், அருள் அவர் வர அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம மட்டும் படிச்சுட்டு இது போதும் நம்ம யார்ட்டையும் சொல்ல வேணாம். அவர் என்ன சொல்கிறார், நீங்களும் படிங்க, எல்லாருக்கும் ஜோதிடம் பாருங்கள் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம். ஆக இந்த மூலம் துல்லியமாக வந்து வேறு எந்த ஜோதிட முறையிலையும் சொல்ல முடியாது, ஏஎல்பியில் தான் சொல்ல முடியும். அதுவும் இந்த கல்யாண வாழ்க்கை கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்க வந்து இந்த மாதிரி 10 வருஷம் என் கணவருக்கு நிறைய பேர் அந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்காங்க, இப்படி இருந்துச்சு, இப்போ தான் ஜோதிடத்தில் பார்க்குறேன், இப்போ அந்த நேரத்தில் ஏதாவது இப்படி இருந்திருக்கு, இந்த நேரத்தில் இப்படி இருந்திருக்கு, தெரிஞ்சிருந்தால் நான் அப்படியே இருந்திருப்பேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிம கல்யாணத்தில் 11 பொருத்தம்னு சொல்கிறோம்ல, 12வது பொருத்தம் புருஷனுக்கோ அந்த மாப்பிள்ளைக்கோ அது பொண்ணுக்கோ ஒரு ஆளுக்கு ஏல்பி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருந்தால் அந்த கல்யாண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு பொருத்தத்தை சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய இப்போ நான் பார்த்த இந்த ஒரு 30 நாள் வகுப்பில் என்னுடைய அனுபவத்துக்கு எனக்கு தெரியுது. நிச்சயமாக நான் நல்ல சில ஜாதகங்கள்லாம் போட்டு பார்த்து எனக்கு முழுமையான நான் வந்து என்னை தயார்படுத்த பிறகு இதை நான் வந்து கொண்டு போய் என்னுடைய அந்த டிக்டாக் மூலமாகவே எனக்கு ஒரு 3,000 பேர் இதை நான் சொன்னேன்னா செய்கிறதுக்கு, ஆனால் நானும் இன்னும் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அந்த பயிற்சியெல்லாம் செஞ்சு. அவர் சொல்லுவார், மூர்த்தி சார் சொல்லுவார், அவர் சகோதரர் மூர்த்தி சொல்லுவார், நிறையா பயிற்சி பண்ணுங்கள், நிறையா ஜாதகங்களை போட்டு பாருங்கள், அதெல்லாம் நான் செஞ்சுட்டு அந்த கட்டத்தை கொண்டு போய் சேருவேன். அந்த ஆசிரியர்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க டெடிக்கேஷன் ஆகட்டும், அவர் சொன்ன அவர் கொடுத்த அவ்வளோ ஒரு விலை மதிப்பற்ற அந்த ஒரு ஜோதிட முறையை
கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க எவ்வளோ எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியாது. நிச்சயமாக நம்ம கற்றுக்கிட்டவங்க எல்லாருமே அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ தான் நம்ம அவர் கஷ்டப்பட்டது அந்த 10 வருஷம் 15 வருஷங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஒரு ஆய்வு பண்ணி அவ்வளோ துல்லியமாக கொடுக்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு அதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது அவர் கொடுத்த அவருக்கும் அந்த எல்லாருக்கும் நன்றி தெரிவிப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், இதை படிச்சுட்டு நம்ம ஜோதிடம் சொல்லி கொடுக்கறதோடு இல்லாமல் நல்லா எல்லோரும் 4 பேரை வந்து நீங்கள் போய் அதில் சேர்ந்துக்கங்கன்னு சொல்லி, ஏன்னா நான் அதை தான் செய்ய போகிறேன், அதுமாதிரி எல்லோரும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நம்ம செய்வோம், எல்லாரும் அதை நல்லா பயனடைவோம், நம்ம வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்வோம். ஐயாவுக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி, அவரையும் நம்மளை கற்றுக்க வச்ச அந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி தெரிவித்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.